இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்சின்ற பட்டியலில் இருந்துட்டு வெளியே எடுக்கணும், அதாவது மாநில அளவில் வந்து எம்பிசி கேட்டகரியிலும் தேசிய அளவில் பார்க்கும்போது ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்னும் ஸோ அதில் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு ப்ராக்டிக்கலாகவும் சட்டப்படியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது? எல்லாருக்குமே சில சட்ட வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கு. சட்ட சிக்கல் என்றோ செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது. முதல்ல இந்தியா அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் செய்ய முடியாது என்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஜன்னா அது வந்து இராணுவ ஆட்சி நடந்தாலும் கூட அப்படி சொல்லலாம், ஐயோ மிலிட்டரி ரூல் எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை, இந்த மக்கள் வந்து இந்த அரசுக்கு வந்து ஒரு சாதாரணமான கோரிக்கையை முன்வைக்கிறார். எங்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய கலை கலாச்சாரத்தை, எங்களுடைய பூர்வீகமான அடையாளங்களை அழிக்கக்கூடியது எதுவுமே இருக்கக்கூடாது. எங்களுடைய உண்மையான அடையாளத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ஒரு அரசாணை பிறப்பீங்கள் என்று சொல்லுகிறோம். அதனால் இந்த அரசுக்கு எந்த விதமான லாஸ் இழப்பீடு கிடையாது. ஒன்று சொல்லப்போனால் ஒரு துளி மையில் இந்த அரசு, மாநில அரசு இதை செய்துவிட முடியும். பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திரத்தான், வாதிரியார் நடக்கப்படி ஏழு பேரையும் சேர்த்து இவர்கள் தேவேந்திரோட வேளர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று அரசாணை பிறப்பிப்பதற்கு இந்த அரசுக்கு எந்த விதமான செலவும் வரப்போவது கிடையாது. பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண ஒரு பாலம் கட்டணும்னா, ஒரு ரோடு போடணும்னா, ஒரு அங்கன்வாடி கட்டடம் கட்டணும்னா ஒரு 10 லட்சம் ஒதுக்கணும், 1 லட்சம், 1 கோடி ஒதுக்கணும், 2 கோடி ஒதுக்கணும். ஆனால் இதுக்கு வந்து எந்த செலவினும் கிடையாது. இரண்டாவது, எங்களை வந்து பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாநில அரசுடைய அதிகாரத்தில் கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பணும். மத்திய அரசுக்கு அது சிக்கிறவனும் கிடையாது. நீ ஃபார்வேர்டிலிருந்து எஸ்சிக்கு வரணும்னு சொன்னா தானே பிரச்சனை, எதிர்ப்பு வரும். நாங்கள் வந்து எஸ்சிலிருந்து வெளியே போகணுங்கிறோம். அப்போ அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு இதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. நாங்கள் வந்து நீ கொடுக்குற இடஒதுக்கீடு வேண்டாம்ப்பா, முதல்ல எங்கள்ருந்து இங்கே இந்த எஸ்சிப்பட்டிருந்து வெளியேற்ற, அப்புறம் அதுக்கும் பிறகு நாங்கள் எம்பிசிக்கு போகிறோமா, பிசிக்கு வரோமா, எஃப்சிக்கு போகிறோமா, எதுங்கிறது நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணுறோம். முதல்ல வந்து பட்டியலிருந்து வெளியே ஏற்று. அதுக்கு வந்து நீ வந்து நாடாளுமன்றத்தில் அதையே மாற, நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க. எங்களுக்கு அங்கே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா சமூக நலத்துறை மூலமாக அது இமீடியட்டாக ஜியோ ஆகுது. இவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு. இது ஒரு ப்ராசஸ். இது தடையோ சிக்கலோ கிடையாது. இட் இஸ் ஒன் ஸ்டெப்ஸ், அவ்வளோதான்.